கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் ஆண்டவரை மட்டுமே துதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாக ஆண்டவர் நமக்கதை தந்தருள்வாராக. சங்கீதம் 67:5 இப்படி சொல்லுகிறது, தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. இந்த சங்கீதத்தை எழுதின ஆக்கியோன் மிக அழகாக எழுதுகிறார். பாருங்கள், இதை எழுதுகிற தாவீது சொல்லுகிறார், ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக என்று பொதுவாக சொல்லிவிட்டு, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. நம்முடைய வாழ்க்கையிலே இது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவரை துதிக்க வேண்டிய நாம், ஆண்டவருக்கு மகிமை சேர்க்க வேண்டிய நாம், ஆண்டவருக்கு புகழ் சேர்க்க வேண்டிய நாம், இந்த புகழையும் மகிமையையும் வேறு ஒருவருக்கும் கொடுத்துவிடக் கூடாது என்பது மிக முக்கியமாக இங்கே அறிவுறுத்தப்படுகிறது. அதனால தான் சகல ஜனங்களும் இந்த துதியை நாம் ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிறோமா என்கிற ஒரு கேள்வியை கேட்டால் நிறைய நேரத்தில் இல்லை. உயர் பதவிகள், உயர் அதிகாரிகள், அல்லது ஊழியத்திலே பெரியவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுகிறவர்கள், உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், சில நாட்களுக்கு முன்பதாக எங்களுடைய பேராயர் எங்களுடைய ஊருக்கு வந்தார். அவரை கௌரவப்படுத்துவதற்கும் அவருக்கு புகழ் சேர்ப்பதற்கும் அவரை மகிமைப்படுத்துவதற்கும் ஒருவேளை உருவானவர் அதற்கு முனைந்து செயல்பட்ட காரியங்களை எல்லாம் எங்களால் அறிய முடிந்தது. இதெல்லாம் செஞ்சாதான் பேராயருடைய தயவு கிடைக்கும் என்பது அநேகருடைய நோக்கமாக இருக்கிறது. நான் ஆண்டவரை மட்டுமே மகிமைப்படுத்தக்கூடியவன், அந்த மகிமையை வேறு யாருக்கு நான் கொடுப்பதற்கு என்னுடைய உள்ளத்திலே நான் இடங்கொடுக்க மாட்டேன் என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளே இருந்தால் இப்படிப்பட்ட தவறான செயல்கள் நமக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. எனவேதான் இங்கே வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறதிலே நாங்கள் கவனமாக செயல்பட நீர் எங்களுக்கு விசேஷித்த ஞானம் தாரும். உமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகிமையை வேறு யாருக்கும், வேறு எவருக்கும், வேறு எந்த இவைகளுக்கும் நாங்கள் கொடுத்து விடாமல் கவனமாயிருக்கக்கூடிய கிருபைகளினால் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டியது அவசியமான ஒன்று. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்க வேண்டிய நாங்கள், உமக்கு மட்டும் மகிமை செலுத்த வேண்டிய நாங்கள், அதை சரியாய் செலுத்துவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.